ஒரு வருஷத்தில் இந்தியாவில் மட்டும் 1000-க்கும் மேற்பட்ட படங்கள் வருது. அதில் ஓரிரு படங்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அந்த வரிசையில் ஒரு படம் தான் கும்பலாங்கி நைட்ஸ். கும்பலாங்கி நைட்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்லித்தரது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ராங்கி அண்ட் பானி. கதை ஆரம்பிக்கிற இடமே ஃப்ராங்கியோட கதாபாத்திரத்தில் இருந்து தான். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்க அவரை அப்போ மட்டும்தான் நல்லா சிரித்து பார்க்கலாம். அதோட கதையில் கொஞ்ச நேரத்துக்கு அவர் மூஞ்சில் சிரிப்பையே பார்க்க முடியாது. ஹாஸ்டல் பசங்க எல்லாரும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு சந்தோஷமாக போகும்போது இவர் மட்டும் படுக்கையில் பேயறிஞ்ச மாதிரி படுத்துட்ருப்பார். அவர் ஏன் போக மாட்டுறாரு வீட்டுக்கு? அப்படி என்ன தான் இருக்கா அவர் வீட்டில்ன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. என்ன தான் அந்த வீட்டை சுற்றி தண்ணி நடுவில் பச்சை பசேல்னு இருந்தாலும் அந்த வீட்டில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக தாங்க இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஷூஸை கழட்டிட்டு நேராக மேரி மாதாவை தான் பார்ப்பார். மேரி மாதா உருவத்தில் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, முந்தின காட்சியில் ஃப்ராங்கியோட கனவுல இவர் தண்ணியில் தவிச்சிட்டு இருக்க மாதிரியும் அவங்க அம்மா இவரை அம்போன்னு விட்டுட்டு போகிற மாதிரியும் ஒரு காட்சி இருக்கும். மேரி மாதாவை பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு பீடி துண்டை எடுத்து பார்ப்பார். இதெல்லாம் வீட்டில் இருந்தால் லக்ஷ்மி எப்பட்றா வீட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூரம் போட்டுட்டு உடனே க்ளீன் பண்ண ஆரம்பிப்பார். மீன் பிடிச்சி அதை அவரே குக் பண்ணி டின்னருக்கு அவரோட அண்ணன் பானியை வர வைப்பார். பானி வரதுக்குள்ளேயே இவரோட இன்னும் ரெண்டு அண்ணனுங்களான சஜியும் பாபியும் வழக்கம் போல் சரக்கு அடிச்சுட்டு அலப்பரியை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அலப்பரியை தூரத்துலேருந்தே பார்த்த பானி வந்த வழியிலே திரும்பி போவார். கடுப்பான ஃப்ராங்கி இவங்க தொல்லை தாங்க முடியாமல் முதல் சீனில் எப்படி படுத்திருந்தாரோ அப்படியே போய் படுத்துப்பார். இப்போ புரிஞ்சுதா இவர் ஏன் வீட்டுக்கு வர பயந்தார்னு? ஃப்ராங்கியும் போனியும் கிட்டத்தட்ட ஒரே மனநிலையில் இருக்கிற கதாபாத்திரம்தான். போனிக்கு என்ன தான் வாய் பேச முடியாதுன்னு இருந்தாலும் ரெண்டு பேரும் நல்லதே தான் யோசிப்பாங்க. இப்போ வீட்டில் இருக்க 4 பேரில் குட்டையை குழப்பிறது என்னமோ சஜியும் போபியும் தாங்க. ஃப்ராங்கி போனி மாதிரி சஜியும் போபியும் ஒரே குணம் கொண்டவர்கள். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகும், இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. என்ன தான் வீட்டில் எல்லாருக்கும் மீன் பிடிக்க தெரிஞ்சிருந்தாலும் சஜியும் போபியும் சரக்குக்கு சைடிஸ் இருந்தால் போதுன்னு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் கதையிலையும் திருப்பு முனையும் ஒரே மாதிரி அமையும். போபியும் பிரசாந்தும் சரக்கு அடிச்சுட்டு கடலோரம் பாட்டு கேட்குறதே வேலையாக வச்சுட்டு இருக்கும்போது பிரசாந்த் ஒரு நாள் எனக்கு ஒரு பொண்ணு ஓகே சொல்லிட்டான்னு இன்ட்ரோ கொடுப்பாரு. அப்போ தான் பாபிக்கு இவெல்லாம் ஒரு பொண்ணை உசார் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவரும் லவ் பண்ண ஆரம்பிப்பார். நல்லா போயிட்டு இருந்த இவர் கதையில் ஒரு நாள் பிரசாந்த் வந்து, மச்சா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இனிமேல் வெட்டியாக சுத்த முடியாது, நாளையிலேருந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பாபியை அம்போன்னு கழட்டி விட்டுட்டு போயிடுவார். ஃப்ரெண்டு ஃபேமிலிக்காக கழட்டி விட்டு போகிறத பார்த்துட்டு பாபிக்கும் அவர் ஃபேமிலி ஃப்யூச்சரை பார்த்து பயம் வந்துடும். அப்போ தான் சும்மா பண்ணிகிட்டு இருந்த காதலை சீரியஸாக பண்ண ஆரம்பிப்பார். அதே மாதிரி தான் சஜி கதையிலையும் அவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் திலக்கு ஒரு கட்டத்தில் எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம், நான் வீடு மாற்றிட்டு போகிறதா சஜி கிட்டே சொல்லுவார். இங்கே பாபியால் அந்த பிரிவை ஏற்றுக்க முடிஞ்சுது, இங்கே சஜியால் ஏற்றுக்க முடியல. உடனே அவர் தற்கொலைக்கு முயற்சிப்பார். அது போய் பெரிய விபத்தில் போய் முடியும். ரமேஷ் திலக் இறந்த அப்புறம் அவர் மனைவியும் குழந்தையும் பார்த்துக்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு வருவாங்க. அப்போ தான் ஃப்ராங்கி முகத்தில் உண்மையான சந்தோஷத்தையே பார்க்க முடியும். ஏன்னா அந்த சீனை மொதல் சீனில் படத்தில் காட்டின மேரி மாதா மாதிரியே கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வழியாக குடும்பமும் நிம்மதியாக இருக்கும், பானியும் சந்தோஷமாக வீடு திரும்புவார். நல்லா போயிட்டு இருந்த கதையில் திருப்பு முனையாக அமையும் ஷமியோட கேரக்டர். ஷமி பாபி லவ் பண்ணுற பொண்ணோட அக்கா புருஷன்தான் ஷமி. இவரை முதல் சீன்லேருந்தே பர்ஃபெக்ஷனிஸ்டாக காட்டுவாங்க. மீசையை ஷார்ப்பாக எடுக்கிறதா இருக்கட்டும், ரேமன் த கம்ப்ளீட் மேன் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பார். வீட்டு வெளியில் ஃபுட்பால் ஆடுற பசங்க இவரை பார்த்து பயப்படுறதா இருக்கட்டும், இவரோட சொந்தக்காரர்களே இவர்கிட்டருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதாவும் இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். அப்பா இழந்த பேபியோட வீட்டில் ஷமி தான் எல்லாம் இருக்கும்போது பேபியோட கல்யாணமும் ஷமி நினச்சா தான் முடியும்னு இருக்கும். கிளைமேக்ஸில் பேபிக்கும் இவருக்கும் நடக்கிற வாக்குவாதத்தில் தான் இவரோட உண்மையான ரூபமே தெரிய வரும். ஒரு பக்கம் ஷமிக்கு அழகான வீடு பணம் எல்லாமே இருந்தாலும் வீட்டில் யாருக்கும் சந்தோஷம் இல்லை. இந்த பக்கம் வீட்டில் ஒன்றுமே இல்லைனாலும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு வழியாக பாபி பேபியோட கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீடே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த படத்துலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, உங்கள் வீடு எங்கே வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்க மனுஷங்களோட குணத்தை பொறுத்து தான் அந்த குடும்பமும் நல்லாயிருக்கும், அந்த வீடும் அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் நல்லா இருங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ண படத்தை பற்றி பேசணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைனி ரீலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.